ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேட் பாய் லாக்ஸ். ஸோ டைட்டில் கார்டு பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி என்ன பைக் பார்க்க போகிறோம். இஸ் த மோஸ்ட் வெயிட்டட் பியூட்டிஃபுல் அலகன் பிஎம்டபிள்யூ எக்ஸ்ஆர் ப்ரோத் 900 சிசி அந்த பைக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிஎம்டபிள்யூனாவே பிரிட்டிஷ் மோட்டார் பைக்ஸ் ஒர்க்ஸ் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ். இது ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஸோ அதில் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்காக இந்தியன் பல்ஸை பிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு அட்வென்ச்சர் டூரர், இது அட்வென்ச்சர் டூர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி பைக்கை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். நான் வேறு லெவலில் இருக்கேன். அந்த லுக் அண்ட் டிசைன்ஸ் இப்போ பாருங்கள். த மோஸ்ட் அட்ராக்டிவ் பிஎம்டபிள்யூ எக்ஸ்ஆர் 900 ப்ரோ இவர் தான். ஸோ இவரோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்ன பொறுத்தவரை இது அட்வென்ச்சர் டூரில், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். ஏன்னா லுக் வைஸில் அவ்வளோ அக்ரஸிவாக நல்ல ஸ்போர்ட்டிவ் லுக்காக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அட்வென்ச்சர் டூரர் டூரர்னாவே ஒரு பெரிய டேங்க் இருக்கணும் ஃபார் லாங் ரைட்ஸ். 15.5 லிட்டர்ஸ் பெரிய டேங்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரைடிங் பொசிஷன் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன். ஸோ டூரர் அப்ரைட் பொசிஷன், ரிலாக்ஸ்டாக சில் அவுட்டாக ஒரு லாங் ரைட் போகலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது எப்படின்னா இந்த சூப்பர் ஸ்போர்ட்லேருந்து ஸ்போர்ட்டையும் அட்வென்ச்சர் டூர்லேருந்து டூரையும் சேர்த்து ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் ரெண்டுத்தையுமே இது வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் நல்லா இருக்குது. அண்ட் தென் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஜெண்டா, அதாவது நம்ம வின் பிளாஸ்ட். நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜெண்டானா யாருன்னு சொல்லிட்டு. லாங் ரைடு போகும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையே அந்த விண்டு தான். ஸோ இதில் வந்து அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு இருக்குது ஃபார் நம்ம ஜெண்டாக்கு அகேன்ஸ்டாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 2 மோட்ஸ் ஆஃப் மேனுவல் அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு தான் இது. இது ஒன்று, இது பேசிக்காக இப்படி ஒரு ஸ்டஃப் இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு நீங்கள் வின் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சின்ன சஜஷன் இதில் இருக்குது, இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இந்த கீ. ஏன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கை நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கணும், எக்ஸலேட்டர் த்ராட்டில் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இதையே இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது ஹேண்டில் பண்ணணும் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ பிஎம்டபிள்யூ அந்த இது ஏதாவது சின்ன மைனர் சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபார் ரைடர்ஸோட கம்ஃபர்ட்காக சொல்கிறேன். ஸோ அந்த டிசைன்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லுக் பார்க்க ஒரு S1000RR மாதிரி இருக்குல்ல, அந்த செம்மையான ஒரு ஃப்ரண்ட் லுக்கு. இது வந்து என்ன தான் நீங்கள் வந்து 1000XRோட தம்பி அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, இதோட பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 மாதிரி F750, F850, 900 இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். என்ன அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் மாறுற மாதிரி இதுலேயும் இந்த கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இந்த டிசைன்ஸ்லேயே இந்த கர்வ்ஸு, இந்த ஆரோடர்மிக்ஸ் வென்ட்டு, இது பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போது நல்லா இதுக்குள்ளே இந்த வின் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, இந்த கர்வ்ஸ், இந்த பிஎம்டபிள்யூ லோகோ, இந்த லோகோ இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பைக். இது அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஸ் டு பாயிண்ட், அதோட ஹெட்லைட், எல்இடி ஹெட்லைட்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் தான். வேறு லெவலில் லுக் இருக்குது இது. ஆக்சுவலாக வந்து இது ப்ரோ மாடல். இதுக்கு அடுத்த ஒரு மாடலில் அடாப்டிவ் கார்னரிங் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கார்னரிங் லெஃப்ட் சைட் ஹேண்டில் பார் திரும்பினீங்கன்னா அப்படியே ஹேண்டில் பாரை ஃபாலோ பண்ணி அந்த லைட்டுமே திரும்ப உங்களுக்கு விஷன் பயங்கரமாக இருக்கும். நைட்டில் மவுண்டைன் கர்வ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் ஆகும். ஸோ அதே மாதிரி இதோட பாடி ஷேப் வந்து ரொம்ப லைட்டு, ரொம்ப ஸ்லீக்காக சின்னதாக சிறுத்துக்குட்டி மாதிரி இருக்குது. ஃபார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருந்துருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதோட ரியரும், ஸோ இந்த ஃப்ரண்ட் டிசைன் மாதிரியே ரியரும் அவ்வளோ ஸ்லீக்காக, இந்த ஷேப்பும் சரி எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இந்த டிசைன்ஸ் வந்து வேறு லெவலில் ஒன்று ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரும் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸும் எல்இடி, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ரியர் டிசைன். இந்த பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்க்கு அப்புறம் இதோட மேஜர் பார்ட் அதோட இன்ஜின் பிஎம்டபிள்யூ பேரலல் ட்வின் இன்ஜின். ஸோ இன்ஜினை பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஎம்டபிள்யூட பர்ஃபெக்ட் பேரலல் ட்வின் இன்ஜின். இதோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 895 சிசி, 105 என்எம்.
அதே மாதிரி இதோட டார்க் பவர்ஃபுல் டார்க் 92 NM. ஸோ உங்களோட இந்த மாதிரி அட்வென்ச்சர் டூரர்ஸ்லேயே இந்த டார்க் லோ அண்ட் டார்க் ரொம்ப முக்கியம். ஸோ பர்ஃபெக்ட் டார்க் இருக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம மோட்டோ வ்ளாகிங்கில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸு, இது வந்து 6-speed கியர் பாக்ஸு. இதில் வந்துட்டு உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, ஃபார் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மோட்டோ வாக்கிங்கில் சில பிரேக்கிங் சிஸ்டம் புதுசாக இதில் வந்ததை நம்ம பற்றி சொல்லுவோம். ஸோ கியர் டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு அப்புறம் இதோட டிரைவ் பார்ப்போம். இது ஒரு செயின் டிரைவ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பட்ஜெட் ப்ரைஸுங்கிறதுனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஷாப் டிரைவ் இதில் கொடுக்க முடியாது. ஸோ வந்து பர்ஃபெக்ட் செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. செயின் டிரைவ் நல்லாயிருக்கு, பட் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதை கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதோட முக்கியமான பார்ட் இந்த பைக்கில் தட் இஸ் சஸ்பென்ஷன். ஸோ இதோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் டுவல் ஸ்விங் ஆர்ம், சென்ட்ரல் ஸ்பிரிங் ஸ்ட்ரட், ஸ்ப்ரிங் ப்ரீ லோடட், ஹைட்ராலிக் அட்ஜஸ்டபிள், ரீபவுண்ட் டேம்பிங் அட்ஜஸ்டபிள். ரொம்ப பெருசாக டூ மார்க் கொஷன் மார்க் நினைக்காதீங்க, இது ஒரு சமையான சஸ்பென்ஷன். ஸோ இது ஒரு ப்ரோ மாடலுங்கிறதுனால இதில் வந்து டைனமிக் இஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பிஎம்டபிள்யூ 1200 GS பார்த்தது தான். ஸோ இதில் வந்து ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதோட அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் ஹைட்டு ரைடர்ஸ்க்காக நம்ம ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன்ஸ் நிறைய மோட்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து புதுசாக 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு மோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடர் மட்டும் தனியாக போகிறீங்கன்னா அதுக்கு ரைடர் மோட்ஸ் அது தனியாக ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மோட் இருக்குது. அதே மாதிரி பில்லியன் நீங்கள் உட்கார வச்சுட்டு போகும்போது அதுக்கு ஒரு சஸ்பென்ஷன் மோட் இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் பேனியர்ஸ் ரைடர் மட்டும் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ மூணு பேரும் சேர்ந்து போகும்போது பேனியர் பீலியன் அதுக்கப்புறம் ரைடர் மூணு பேரும் சேர்ந்து போகும்போது அது ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சஸ்பென்ஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் 43 mm சஸ்பென்ஷன். ஸோ இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 170 mm, ரியர் சஸ்பென்ஷனோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 172 mm. ஸோ உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் போகிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சஸ்பென்ஷன்ஸ் இது. நீங்கள் இந்த ரோட் பம்ப்ஸாக இருக்கட்டும், இந்த கார்னரிங் டைட் கார்னரிங்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அதுக்குள்ள ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி பிஎம்டபிள்யூ ஸ்டெபிலிட்டிக்கு நீங்கள் குறை அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இந்த பைக்கில் ரொம்ப முக்கியமான மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய டயர்ஸு. ஸோ இது வந்து கேஸ்ட் அலுமினியம் அலாய்ஸு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 120x70, இது ரிம் சைஸ் வந்து 17 inches. அதே மாதிரி ரியர் டயர் அது வந்து 180x55, ரிம் சைஸ் வந்து 17. டயர் வைஸ்லாம் நல்லா கிரிப்பு இருக்குது, ரைட்ஸ் போகும்போது இந்த கார்னரிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் இன்னும் ஓட்டலை, இந்த ஓட்டி பார்த்தோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம மோட்டோ வ்ளாகில் இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ பேரலல் ட்வின் இன்ஜினோட எக்ஸாஸ்ட், இது எக்ஸாஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எக்ஸாஸ்ட் நல்லா. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். வண்டியில் வந்து ஸ்டேரிங் டேம்பர் இருக்குது, எல்லா வண்டியிலையும் மேலே இருக்கும். இந்த வண்டியில் வந்து பாட்டமில் கொடுத்துருக்கான் ஸ்டேரிங் டேம்பர். பிஎம்டபிள்யூனாவே இந்த லக்ஸுரி, இந்த டெக்னாலஜி தான். சங்கர் படத்தை மிஞ்சுற அளவுக்கு வேறு லெவலில் டெக்னாலஜி ஒரு ஒரு பைக்கும் அவங்க டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இந்திரன் பார்ட் 2 மாதிரி இதில் வேறு லெவலில் டெக்னாலஜிஸ் இருக்குது. இதோட டிஸ்பிளே வாங்க பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்பிளேவே வந்துட்டு வேறு லெவல் TFT டிஸ்பிளே, ஒரு ஐபேடை படுக்க வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஹேண்டில் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட மொத்த சிஸ்டம் இந்த ஹேண்டில் பாக்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட மெனு மெனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கல் டீட்டெயில், வெஹிக்கல் டீட்டெயில் வந்துட்டு மெனு உள்ளே போனீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட எல்லாமே டீட்டெயில் வந்துடும். என்ன ப்ரெஷர், சர்வீஸ் எப்போ பண்ணிங்க, இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, ஃபியூல் எவ்வளோ இருக்க போகுது, இன்னும் ஃபியூல் எவ்வளோ போடணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஹேண்டில் பாரில் இந்த இடம் வந்து ஜாஸ்டிக் மாதிரி மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் வந்து ஆன்போர்ட் கம்ப்யூட்டர். ஸோ இதில் வந்து எவ்வளோ பிரேக்கிங் பண்ணியிருக்கீங்க, கரண்ட் ட்ரிப்பில் என்ன எவ்வளோ போயிருக்கு, இந்த ஸ்பீட் ரேஞ்ச் என்ன மெயின்டைன் பண்ணிக்கிங்க, இதோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்குது. எல்லாமே இதோட டிஸ்பிளே வந்துடும். ஸோ ட்ரிப் கம்ப்யூட்டர், ஒரு ட்ரிப்பில் நீங்கள் ஒரு ட்ரிப் போனீங்கன்னா அந்த ட்ரிப்பில் எவ்வளோ பிரேக்கிங் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மைலேஜ், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அந்த ட்ரிப்போட மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சர்வீஸ் டியூ. ஸோ நீங்கள் எப்போ சர்வீஸ் பண்ணிங்க, அடுத்த டியூ டேட் எப்போ, அதெல்லாம் இன்னும் ரிமைனிங் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெய் வெஹிக்கிள் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். மியூசிக்கு நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம், இதில் ஃபோன் கனெக்ட் பண்ண இதில் ஃபோன் டெலஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து டிஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வரும். இல்லை வந்து வெஹிக்கல் செட்டிங்லேருந்து சிஸ்டம் செட்டிங்கு, கனெக்ஷன் செட், டிஸ்பிளே, இன்ஃபர்மேஷன்ஸ், ஆல்ரெடி செட், இந்த மாதிரி எல்லா பைக்கோட இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக இன்னொரு ஒரு மேட்ரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிஎம்டபிள்யூ மோட்டரைட் கனெக்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, மொபைலில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிஸ்பிளேலேயே நீங்கள் வந்துட்டு
கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவர் மெசேஜ் கால்ஸ் எல்லாமே இங்கே ரைடிங்கில் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாஸ் வந்து நாங்கள் க்ளீனாக பார்ப்போம். ஸோ இது மெனு, இதோட ஜாய்ஸ்டிக்கு, இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு, இது வந்து அசார்ட் லைட், சஸ்பென்ஷன் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுற மோடு. ஸோ வண்டி ஆன் பண்ணால் தான் சஸ்பென்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இண்டிகேட்டர்ஸு, ஆரன், இதை இன்ஜின் ஸ்கில்ஸ் வச்சு, இது மோடு. இதில் மோடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மோடு இருக்குது, ரோடு ஒன்று ரைடு. ரைன் மோடு எப்படின்னா ரைனில் வந்துட்டு ரோடு இதில் வந்து டயர் ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரோட் மோடில் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு வண்டி வந்து நல்லா சூப்பராக போகும் ட்ரைவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மோட்ஸ் வந்து ரெண்டு மோடாக பிரிச்சிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் வெர்ஷனில் நாலு மோட் இருக்குது, டைனாமிக் அண்ட் டைனாமிக் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியனில் அது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பைக்கை ஓட்டி இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது, ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. பிராண்ட் நியூ பிஎம்டபிள்யூ எஃப் எக்ஸ்ஆர் 900 ஓட்டிகிட்ருக்குறோம். செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு, அந்த அத்லெட்டிக் லுக், இந்த ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் பொசிஷன்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரியே இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு பிகினர்ஸே இந்த பைக்கை ஓட்டலாம், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு. எப்போவுமே வந்து ஒரு அப்போசிட்ஸாக இருந்துச்சு, ஒரு பைக் புதுசாக எடுத்து ஓட்டும் போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த பைக்கு ஓட்டுறது கொஞ்சம் யோசிப்போம், அது எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கூட இந்த பைக்கில் இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட் வேறு. அதான் 220 kgsங்கிறது ஓட்டும் போது சுத்தமாக தெரியல. அதோட டிசைன்ஸ் வைஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது ஹைட்டாக இருக்கிறதுனால நான் நினச்சா கொஞ்சம் ஓட்ட டஃப்பாக இருக்கணும், பட் ஆனால் அப்படியும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டான பைக்கு இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ லாங் ரைட்லாம் சும்மா ஜாலியாக போகலாம், அது வந்து 100% நான் கேரண்டி இந்த பைக்கில். என்னென்னா இந்த ஸ்டாக் சீட் வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பம்ப்ஸ்லாம் ஆசிசல் ரொம்ப வலிக்குது. இவங்க வந்து லேப்டாப் பக்கத்து ஆர்டர் பண்ணியிருக்கார் சாரு. ஸோ அந்த மாதிரி லேப்டாப் பக்கத்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் ஃபார் லாங் ரைட்ஸ், அப்போ தான் வந்து நம்ம ஜாலியாக ஒன்றும் போகலாம். எப்பவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு பைக்குக்கு பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த இதில் வந்து பிஎம்டபிள்யூ பிரேக்ஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அதுவும் வந்து இது ஒரு பிரம்போ பிரேக்ஸு, வேறு லெவல் பிரேக்ஸு. இதில் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா 320 mm டூயல் டிஸ்க், 4 piston கலிபர். ரியர் பிரேக் வந்து 265 mm சிங்கிள் டிஸ்க். பிரேக்கிங்லாம் ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயந்தான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக அதில் ஒன்று இருக்குது, இன்ஜின் ட்ராக் கண்ட்ரோல்னு சொல்லிவிட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சடன் ட்ராட்டல் டவுன் பண்ணுறோம், நம்ம ஃபோர் பிரேக்கிங் பண்ணுறோம், கியர் கட் பண்ணி பைக்கோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆகும்ல, அந்த ஸ்லிப் ஆகிறதுலேருந்து டயரை சென்ஸ் பண்ணி காப்பாற்றுறதுக்கு தான் இன்ஜின் ட்ராக் கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் நிறைய விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இதில் லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பைக்கில். ஸோ ரியலி குட் பைக் இந்த இந்த ப்ரைஸ் கேட்டகரிக்கு இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கறது வெரி அப்ரிஷியேட்டட். சூப்பராக இருக்குது இந்த பைக்கு. இந்த வண்டி ரைட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பைக்கோட என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பைக். அதுவும் இந்த பிஎம்டபிள்யூ இந்த செக்மெண்ட்டில் எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் இருக்கிற ஒரே பைக் இது தான். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களை டிஸ்பிளேலேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பர்ஃபெக்ட் பைக்கு. இது வந்து வர்சஸ் 1000, மல்டிஸ்டாடா 950, அதுக்கப்புறம் புதுசாக வந்த ட்ரைம் 900. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பயங்கர காம்படிஷனாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து இன்னும் இந்தியன் ரோட்ஸில் நான் நிறைய பார்ப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ மக்களே, ஆக்சுவலாக இதோட ஓனர் வந்து மிஸ்டர் நோயல். அவர் வந்து ரொம்ப வீடியோவில் வர ஷையாக இருக்கார். நான் சொன்னேன் நானும் நைஸாருனு, பட் ஆனால் அவர் வரல. ஸோ அவர் என்னையே பேச சொல்லிட்டார். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோ மாடல், 14.5 ஆன் ரோடு வரும். அது இல்லாமல் அசசரிஸ் வாங்கியிருக்காரு, அசசரிஸ் மட்டும் 1 lakh பக்கம் வருது. என்னென்னா லோ சீட் ஹைட்டு. ஸோ இது நான் வந்து ஒரு 5.5 வந்து டோ டிப் தான், நீங்கள் ஆல்ரெடி கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க, டோ டிப் தான் இல்லை பண்ண முடியும். ஸோ லோவர் சீட் ஹைட் போட்டிங்கன்னா இன்னும் கம்ஃபர்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணலாம். அது அப்புறம் வந்துட்டு ஹேண்டில் பார் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஜின் கார்ட் மட்டும் இப்போ போட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து பெர்லின்ல வரணும். ஸோ இந்த பைக் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரம் பெர்லின். நீங்கள் என்ன ஸ்பேஸ் ஆர்டர் பண்ணாலும் அது அங்கேருந்தால் வரணும். ஸோ அந்த அசசரிஸ் மட்டும் 1 lakh செலவு பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15.5 lakhs இது வரையும் செலவு பண்ணியிருக்காரு.
ஸோ என்னை பொறுத்தவரை இது பெஸ்ட் பைக் இந்த பட்ஜெட்டில் சூப்பரான பைக் பிஎம்டபிள்யூவில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு இதோட நெகட்டிவ் இப்போதைக்கு என்னால் பெருசாக எதுவும் சொல்ல முடியல. கண்டிப்பாக 1 இயர் இது வந்து நம்ம இங்கே தான் ஓட போகுது, நம்ம கிளப்பில் தான் இருக்க போகுது. ஸோ 1 இயர் கழித்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 1 இயரில் 1 இயரோட யூசர் ரிவ்யூவை நம்ம கண்டிப்பாக போடுவோம் திரும்ப இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் ஃபார்மிங் வீடியோ, ஆர்கானிக் ஃபார்மிங் டிராக்டர், என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாகிங் டிராக்டர்னு சொல்லிட்டு அது ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் வருது. ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த ஃபார்மிங் வீடியோவும் பாருங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி ஹார்லிகை மோதும், அங்கேயும் கூட டேரெக்டாக வந்து சேட் பண்ணலாம். என்னோடய கிளப் அவரோட ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், 4CD Bikers. அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணலாம். அங்கே மற்ற ரைடர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், எங்களோட ஈவெண்ட்ஸ், எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். பை பை மக்களே.